ஒரு விஷயம் சொல்லி போன்சிலிங் பற்றி பேசிப்போம், கேரளில் கொஞ்ச நேரம் பேசிப்போம், சீன் இப்படி வேணும் சொல்லியிருப்போம். அவ்வளோ நேரம் நல்லா பேசிக்கிறவர் இந்த கேமரா ஆக்ஷன் சொல்லும்போது இட் டர்ன்ஸ் கம்ப்ளீட்லி அமர்தான் அந்த மாதிரி மாறிடுவார். அண்ட் இவ்வளோ எக்ஸ்பிரஸிவாக இவ்வளோ விஷயங்களை வந்து வெறும் கண்ணிலேயே வந்து சொல்ல முடியுங்கிறது பெரிய ஆச்சரியம். யூ பேஸ் நோ கமல் சார், ஃபாசில் சார் அண்ட் சேபு சார், ஸோ மூணு பேருமே டேம் குட் ஆக்டர்ஸ். ஸோ அதனால் கண்ணில் வந்து பண்ணாங்க. பட் ஃபாசில் சார் வந்து எப்படி பண்ணுறான்ட்டு நானும் திருப்பி கேட்பேன், இது எப்படி சார் கண்ணில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. பட் இஸ் சச் அ கிரேட் பர்சன் டு ஒர்க் வித். வி ஆல் இட் ரைட். மாஸ்டர் படத்தில் நீங்கள் வந்து கதை அப்பப்போ ஒரு நேரம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னாங்க, ஸ்கிரிப்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு, அதுக்கும் இந்த விக்ரமையும் கண்டிப்பாக பண்ணுங்களா? அங்கே போய் கேரக்டர்ஸ் வந்து அவங்க இன்வால்வ் ஆகி நடிக்கிறாங்கல்ல, ஸோ நாளைக்கு நாள் அது ப்ரோக்ரஸிவாக அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு இந்த செட்டில் போய் ஸ்டேஜ் பண்ணும்போது நிறைய விஷயம் தோணும். ஸோ அதனால அதை மாற்றிலாம் வேற ஒன்று பண்ணலான்னு சொல்லி பண்ணதா. அண்ட் இதுலேயும் அப்படி தான் நடந்தது. அண்ட் அதுலேயுமே வந்து இப்போது கமல் சார் ஆகட்டும் சைது சார் ஆகட்டும் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து தமிழ் வந்து நல்ல பரிச்சயமாக இருக்கும், ஸோ அதனால் அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எனக்கு ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சார் தான், ஏன்னா அவர் வந்து வேறு லாங்குவேஜில் வந்து பேசணும். பட் ஆனாலும் காலையில் நான் ஒரு டைலாக் கொடுப்பேன், என் காலையில்னா நைட்டு எல்லா ஈவினிங்கும் ஷூட்ருக்கும். பட் ஆனால் அவர் ஒரு டூ த்ரீ டேஸில் அவருக்கு அந்த ஒர்க் ப்ராக்ரஸ் பிடிச்சிச்சு, அது எதுவும் சேஞ்ச் பண்ணாலும் இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அது பெட்டர்மெண்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த குவஸ்டின். நெக்ஸ்ட் குவஸ்டின் லோகேஷ் சார், இந்த மூவியில் ஒரு பொலிட்டிக்ஸே இருக்கு. அது ஓகே, இப்போது கைதி ஆகட்டும், மாஸ்டர் ஆகட்டும், என்ன மூவி எடுத்தாலும் அதில் வந்து எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணியிருக்கு. இந்த மூவியில் ஒரு ட்ரக்ஸ், ஆல் இந்தியாவிலே ட்ரக்ஸு என்ன வேணாம் நம்ம உலகத்துக்கு, இல்லை நம்ம இந்தியாவுக்கு தான் மொத்தமாக பிரச்சனை இருக்கும் அப்படி ஒரு மெசேஜ் கூட இந்த மூவியில் இருக்குது. என்ன இருக்குது உங்கள் கன்செப்ட் அது தான். அப்போது இது மாதிரி மூவிஸு எப்படி என்ன மாஸ்டர் மூவி இருக்குது ஸ்பெஷலாக, அது எல்லாம் வித்தியஸ்தமாக பண்ணியிருக்கு. ஆனால் இந்த பொலிட்டிக்ஸ் என்ன கரெக்டாக உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? பெரிய பாலிட்டிக்ஸ் தான் ஒன்று இருக்குது. பேசிக்லி அது என்டர்டெயின் பண்ணணும் தான் சினிமாவுக்கு வந்தது. ஸோ வந்து ஒரு சொசைட்டிக்கான கன்சர்ன் வந்து இருக்குது. பட் ஆனால் அதுதான் பிரதானமாக வச்சு படம் பண்ணல. பேசிக் மீன் ப்ரையாரிட்டி டு கெட்டிங் டு சினிமா வந்து டு என்டர்டெயின் பீப்புள் அதான். பட் அதில் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இருந்துடாமல் அவங்க நம்ம கிட்ட இருக்கும்போது ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி வேணும் அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ்ங்கிறது வந்து அவங்க சொன்னாங்கன்னா தட் பி ஸ்ட்ரெயிட் ஆன் ஃபேஸ் ஃபார் இந்த ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இல்லை. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் வித் அவுட் ஆஃப் பிரிங்கிங் இட். தேங்க் யூ.